வணக்கம், நான் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் முட்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு. வாங்க தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கத்திரிக்காய், தக்காளி, சிறிய வெங்காயம், புளி, தேங்காய், மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, மல்லி இலை, உப்பு, மிளகாய் பொடி. நான் இன்றைக்கி மண் சட்டியை யூஸ் பண்ணி குழம்பு செய்ய போகிறேன். மண் சட்டியை சூடாக்கி சுத்தமான செக்குலாட்டின நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகுண்டம் பருப்பு, வெந்தயம், சீரகம் தாளிச்சுக்கிறேன். கடுகு வெடித்ததும் இப்போ ஒரே ஒரு மிளகாய் லைட்டாக கீறி போடுறேன். அதோட நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பொன்னிறமாகட்டும், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிய விட்டு கட் பண்ணி வச்சா தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிறேன். இப்போது கட் பண்ணி பலசுனா கத்தரிக்காய் காம்போடையும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ வீட்டில் அரைச்ச மசாலா பொடி 2 ஸ்பூன், காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன், நல்லா தனி மிளகாத்தூள் போட்டு லைட்டாக வதக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்கிறேன். இப்போது கொஞ்சம் கலர் விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வேகிற நேரத்தில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், சின்ன வெங்காயம், 2-3 கல் வெள்ளைப்பூடு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோம். புளி கரைசலை ஊற்றுக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு காயோடு சேர்ந்து வரும்போது அரைச்சி வச்ச தேங்காய் பழையும் ஊற்றிட்டோம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த பாத்திரத்தில் இறக்கிடுங்க, ஏன்னா மண் சட்டி வந்து சூடாக இருக்கும். மல்லியிலே துவைக்கலாம். கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் உங்கள் குக்கிங் தமிழ் ஆனந்தி. நன்றி, வணக்கம்.